ஸோ இதில் எந்த கக்கூஸ் கழுவுற போகிறான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு இதை தரப்போ தயவு செஞ்சு வெளியே சொல்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தமாரி கக்கூஸ் கழுவுற சொல்லிட்டு ஒரே அசிக்கமாக போயிடும். இதுதான் கழுவுணுமா இந்த ஒயிட் பிரஷ் கோஸ்னா இவ்வளோ ஆர்ப்பாட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கக்கூஸ்குள்ள கை விட்டு எடுக்கிற நிலைமை கொண்டு வெளியிலேயே சொல்கிறாதீங்கப்பா, மானமே போயிடும். இதை ஸ்க்ரீன் பண்ணிட்டானுங்க. இப்போ நான் இதை குடிக்கணும் ஒரு நிமிஷம். அடா பாவீங்களா, நம்ம கக்கூஸ்லேருந்து ஒரு ப்ரெஷ் கொண்டு வந்தோம்ல, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இதை கழுவி இருக்கானுங்க. டேய் இதை நான் குடிக்கணும்டா, கக்கூஸில் கலந்த ப்ரெஷ்ஸில் வச்சு இதை கழுவி இருக்கீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவல் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்க்கில் மூணாவது மாஸ்க் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம். வீடியோ கிடைச்சிருக்கு, ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப ரெண்டு மாஸ்க் பீஸ் கலெக்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாமல் டோர்ஸ் ஆஃப் மெமரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான டோர் பதிலும் ஓப்பன் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணிப்போம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்க மாதிரி மேலே ஐக்கானில் தர இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேஜிக் கப் இந்த இடத்துல வச்சுருவோம், என்ன மிஷின் தர போகிறானுங்கிறது தெரில. நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு பெல் ஐக்கான் இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. இது என்ன கடை மிஷினு? ஓ இந்த மிஷினா, ரைட்டு, அண்டர் கிரவுண்ட் ரேஸுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஈவில் அண்ட் சூனியோ போல சூனியோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் அதை நம்ம காட்டுறாங்க. அந்த சூனியை வைக்கிற ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போனோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கீ. நமக்கு வேறு சூனியக்கார கேள்வி இருப்பாளா இல்லை போயிருப்பாளா தெரில, பார்த்துருவோம். போடுறா பிஜிஎம் வருது வருது. வேலைங்க வேலைங்க வெங்கை வெளியுமே என்ன கிடையாது, லைட்டா எப்பாட்டா என் லைட்டை முதல்ல சரி பண்ணுங்களா, நான் பயப்படலாம் இல்லை கொஞ்சம் பயந்துட்டேன், என்ன பண்ணுறது முதல்ல ஈவெல்லன்னு போயிட்டாலா இல்லையா சொல்லிட்டு பார்க்கணும். எவ கூடிய கூடிய கெடுக்கிறதுக்கு சுனியை வச்சிருப்பா தெரியலையா. போயிட்டாங்க போயிட்டாங்க, சூப்பர். இப்போ இந்த டோரை சாத்திட்டு இங்கே பாருங்கள் என்னென்ன வச்சிருக்கா பாருங்கள். முதல்ல இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், இப்போ அலைக்க உள்ளே போயிடலாம். மொபைல் ஈவெல்லன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவெல் நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர முடியாதுங்க. சி திரும்பி மேலே வந்துட்டேன்னா இதுக்குள்ளே வர முடியாதுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேபரேட்டிக்குள்ளே ஈவெல்லன் வராங்க, அதுதாங்க அந்த கொடூரமான விஷயம். என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தால் இங்கே வந்திருப்பேன், நீ வீர சூற சொல்லிட்டு பார்த்து நம்ம பாராட்டுறானுங்க. நமக்குலாம் புகழ்ச்சி பிடிக்காது, நீங்களே நம்ம வீடியோ பார்க்குற பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தால் மறக்காம சின்ன லைக் போட்டோ போட்டு பாருங்கள். நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் வந்துட்டோம், ஃபுல்லாகவே ரைட் சைடாக போய் தான் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஆப்போசிட் எண்டுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிபி இருக்கும். இப்போ இந்த டோர் திறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணோம். எப்பா டை சீக்கிரம் திறந்து விடுங்கடா இந்த டோரை. Few minutes later. ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைப்பாங்க, நான் வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், 5764. நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வேறுனா கோட் கூட அந்த இடத்துல இருக்கலாம். அந்த கோடை வச்சு என்ன பண்ணுறது ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டி கோடு மாதிரிங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம். நல்லா ஒரு திருட்டு கேள்வி இல்லை. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரெசிபியை கொண்டு போய் அந்த ஒரு கிராஃப்டிங் எலிவேட்டர் இருக்குல்ல அந்த எலிவேட்டருக்குள்ள போட்டுடலாம். அப்புறமா அந்த கோடை யூஸ் பண்ணி போய் தான் டோர் ஓப்பன் பண்ணலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த லேபரேட்டருக்கு போனோம். காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள் சொல்லிருக்கீங்க, அதுக்கு பேர் கேன்டீனு. கேன்டீன் அப்படியே என்ன பொருள் சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. காட்டுற அதிகம் இப்போ போடுறா பிஜிஎம் உன்னை தடுக்கவும் என்ன தடுக்கவும் எவ்வளோ பிறக்கவில்லை. ஈவலன் கோசமே பார்த்தீங்கன்னா பாடுறேன் எவ்வளோ சொல்லிட்டு. ஓகே அந்த ஒரு கோடு பார்த்தல, அந்த கோடை பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போடணும். சி மாற்றி அமைக்கிட்டேன்னா 4 5 7 6 அப்புறமா 4. எனக்கே செகண்ட் மறந்து போச்சு, கரெக்டாக போன டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 5 7 6 4 போட்டோன்னே திருட்டு கேள்வி வராமலே சவுண்ட். இது ஒரு லேபரட்டிங்க இந்த இடத்துல பார்த்து, சாரி லேபரட்டி வாய் லைட்டர் ரோடிங் ஆகுதுல்ல லேப்னு வச்சுக்கலாம். ஐயோ திருட்டு கேள்வி இங்கே என்ன பண்ற நீ, இருங்க இது பைப்ஸ், இது என்னடா யூரினா, ஏய் ஊ யூரின் சாம்பிளை இங்கே வச்சிருக்க. ஏய் நானே என்னோட யூரின் சாம்பிளை டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன், என்னையே கலாய்கிறியா, நில்றா. அட சனியே பிடிச்சி இவ்வளோ யூரின் சாம்பிள்லாம் எடுத்து வச்சிருக்கா, சி முல்ல கையை பெனால் ஊற்றி கழுவுனாங்க, அவள் யூரின்லாம் கை வச்சிட்டேன்னு. நீங்கள் ஒன்றுமே வீடியோக்கு லைக் கொடுக்காம பெரும் மறக்கணும், சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்க. நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் போதும் சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருட்டு கேள்வி மேலே சுற்றிங்கிறா அந்த லேபிலிட்டிக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கு சொன்னால அதை பார்த்தீங்கன்னா ஓடி போய் எடுத்துடலாம். இப்போ அலேக்கா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடலாம். அலேக்கா என்னடா சி, ஏய் எப்பறா செத்த அட்டா போவீங்களா, இப்படி சாவறதுக்கெல்லாம் ஈவலன் கிட்டே அடி வாங்கி செத்துருப்பேன். இதெல்லாம் ஈவலன் பார்த்தா அவளே உயிர் வலிக்க வலிக்க சிரிப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியல, திருட்டு கேள்வி வந்து சூரியன் தான் பண்ணிட்டு இருப்பா நினைச்சாங்க. நினைச்ச மாதிரி சூரியனா பண்ணிட்டு இருக்கான். நல்லா வேலை நம்ம விழுந்ததாவ பார்க்கல, அது இருக்கு சந்தோஷம். இப்ப அழைக்க கீழே பிள்ளை திருப்பி ஒழுங்கா போ, திருப்பி வலிக்க வந்தோம் ஒரே அசிங்கமா போயிடும் நமக்கு, பொறுமையே வந்தாச்சு. இப்போ இந்த லேபரேட்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணிடலாம். இதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போயிருப்போம். இப்போ ஃபுல்லாக இப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து போகிறோம். அப்படியே லெஃப்ட் லெஃப்டாக போனால் அந்த மாஸ்க் பீஸும் பார்த்தீங்கன்னா இதே சைடு தான் இருக்குது. நம்ம எதுக்காக அந்த பொருளை கொண்டு போய் அந்த எலிவேட்டரில் போனோம்னா நம்ம ஒரு போர்ஷன் பண்ண போகிறாங்க. அது குடிச்சாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட முடியும். ஏன்னா இந்த ஒரு லேபரேட்டரி டோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கும். நம்ம நார்மல் ஸ்பீடில் போனோம்னா போகிறதுக்கு க்ளோஸ் ஆகிடும்.
அப்படியா விஷயம்? தோ இங்கே இங்கே நீ யாரா தம்பிங்க சுத்தி போய் கிடக்குற? இந்த ஒரு கேன்டீன் கோர்ஸ் தான் வந்து கிடைச்சிச்சு. இதுதான் இதுக்கு பேர் கேன்டீனா ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அப்படிதான் இந்த கேம்ல சொன்னாங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற மாதிரி இல்லை, பார்த்தி நம்ம வந்து போஷனை ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இது தூர் பிடிச்சி போனதுனால பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்காகடா உள்ள சுற்றின்னு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க் பீஸ் இருக்கோ அதுக்கு இடத்த பார்த்துட்டேன். அதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மாஸ்க் பீஸு. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையே கொண்டு போய் அந்த ஒரு கிராஃப்டிங் எலிவேட்டர் இருக்குல்ல, இந்த ஒரு எலிவேட்டரில் போட்டுட்டு நம்ம ஒரு லேப் ஓப்பன் பண்ணலாம். அங்கே ஈவன் ஒரு மூத்திறந்துச்சுங்க யூரின், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக போகிறோம். என்ன பண்ண வைக்கிறானுங்க பாருங்க. ரைட்டு, நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் எதாவது பண்ணிட்டு போகிறேங்க ப்ளீஸ் நண்பர்களே. ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு. நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்க, ஏன் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சொல்லிட்டு. டேய் டேய் போய் தானே சொல்கிறேன், லைக்கு சப்ஸ்கிரைபு சரி உருட்டின்னு கிடக்குறே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுன்னு கேட்டுருச்சு. தெரியல எல்லாத்தையும் போட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ஒரு மூணு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு வேணும். கண்ணு வேணுமா, மெர்க்குரி வேணுமா, அப்புறம் ஏதோ பிளான்ட் வேணுமா, ஈவில் என்னோட யூரின் எச்சிச்சு இதில் எவன் கேட்டால் மெர்க்குரி இது நமக்கு வேணும். அம்மா இது எதிராடா ஊற்றுறது, தப்பாக ஊற்றுனா விடிஞ்சிருமே. இங்கேடாது இது அனிமல் மீட் பாய்லர், இது கிடையாது பிளான்ட் பாய்லர், இதுவும் கிடையாது லிக்விட் பாய்லர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஊற்றுறோம், சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அனிமலோட கண் வேணும். என்ன மிருகமாக இருக்கும் எனக்கு தெரியல, ஒரு ஈவிலனே அவள் கண்ணை பிடிங்கி வச்சிட்டாலும் அதோ இருக்குங்க. என்கிட்ட மட்டும் இந்த கண்ணு கிடைக்கலனா ஈவிலன் கண்ணை தான் பிடிங்கி வந்து போட்டிருப்பேன், அவ்வளோ ஒரு வகையான மிருகம் தான் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செடி வேணுமா, ஐயோ ஓவராக சவுண்டு போட்டுருச்சு. என்ன செடி இதை கொண்டு வந்து போகிறது, இந்த இடத்துல தான் இருக்கணுமா? ஃபோன்னு மேலே இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. சரி இதே எடுப்போமே, தப்பாக கிப்பாக இருந்து நமக்கு அதை முடிஞ்சுது. எங்கடா அது, ஆ அங்கே இருக்குது பிளான் பாய்லரு, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கேட் போர்ஷன் ரெடி பண்ணிட்டோம். இதை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேட் போர்ஷன் வந்து ஃபில் பண்ணோம். தலைக்காக பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரு கிராஃப்டிங் எலிவேட்டர் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து போட்டுற போகிறோம். போட்டாச்சு. இப்போ கடைசியாக நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே பொருள். அங்கே பார்த்தீங்களா அந்த வேலைக்கரைக்கல் நம்மளை பார்த்துட்டா சிஸ்டர் மேண்டலின் அந்த பங்கி இங்கே தான் இருக்கா அந்த புடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறா கத்தட்டா கத்தட்டா அவள் கத்த நல்லா தான். ஈவிலன் நீங்கள் வரத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சைடு வந்து ஓடி போயிடலாம். தெரிஞ்சு ஈவிலன் வராங்க வராங்க வராங்க, நீ ஒன்று முடிஞ்ச வந்து பிடிச்சி கூட திருட்டு கிளி வரத்துக்கு ஓடி போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கக்கூசு கழுவ போகிறோங்க. என்ன ப்ரோ விளையாடுறியா, சும்மா கலையதானே செய்கிற சொல்லி சொல்கிறது கேட்டுச்சு. அட சத்தியமாக தாங்க, நான் கக்கூஸ் தாங்க கழுவ போகிறேன். இப்போ அதுதாங்க வேலை, தயவு செஞ்சு வெளியே சொல்கிறாதீங்க. இந்த ஈவிலன் கக்கூஸ்லாம் கழுவுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், என்னத்தை சொல்கிறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பிளங்கரு, இப்போ அது நமக்கு நான் கக்கூஸ் தான் நான் கழுவ போகிறேன். என்ன ப்ரோ கக்கூஸாக கழுவ பிடிங்கன்னா, ஆமாங்க ஆமாம் என்னத்தை சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கக்கூஸ் இருக்கும், அதுவும் ஜென்ஸ் டாய்லெட்டாக பார்த்து போனோம் நம்ம, தப்பத்தையோ லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா கக்கூஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கழுவி எடுக்க முடியும். இது நியாயமா மனம் தாங்குமா, இதாவது ஜென்ஸ் டாய்லெட்டு. ஸோ இதில் எந்த கக்கூசை கழுவிட போகிறானுங்க தெரியலையே. ஃபஸ்ட்டு இதை தரப்போ, தயவு செஞ்சு வெளியே சொல்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தமாதிரி கக்கூஸ் கழுவுற சொல்லிட்டு ஒரே அசிக்கமாக போயிடும். இதுதான் கழுவணுமா, இந்த ஒயிட் பிரஷ் கோஸ்னா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் கழுவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கக்கூஸ் கழுவலாம் கை விட்டு எடுக்கிற நிலைமை கொண்டு வெளியிலேயே சொல்கிறாதீங்கப்பா, மானமே போயிடும். இப்போ இதையே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃப்டிங் எலிவேட்டரில் போட்டலாம். மூணு பொருளுமே கடத்தியும் கிடச்சிச்சு. இப்போ இது கீழே அமைச்சு வச்சுருவோம். ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண வைக்கிறாங்க பாருங்கள், ஈவிலன் கக்கூஸ்லாம் கழுவ விட்டானுங்க. இதுக்காச்சும் மறக்காம லைக் போட்டு போங்க. இந்த கிராஃப்டிங் எலிவேட்டர் சீக்கிரமாக மேலே வரணும், எல்லாம் ஈவிலன் வந்து நம்ம மண்டை மேலே வைப்பா. எங்கேருந்து வர வர தெரில, வராளா இல்லையா ஆளக்கான வேலைக்கார கிளவி பார்த்தீங்க ஓடி போயிட்டோம். சூப்பரு. வாடி வாடி நட்டு கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டா கிடச்சிச்சு கேட் போர்ஷன், சூப்பரு. இதை ஸ்க்ரீன் பண்ணிட்டானுங்க. இப்போ நான் இதை குடிக்கணும் ஒரு நிமிஷம். அடா பாவீங்களா, நம்ம கக்கூஸ்லேருந்து ஒரு ப்ரஷ்ஷை கொண்டு வந்தோம்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு இதை கழுவிருக்கானுங்க. டேய் இதை நான் குடிக்கணும்டா, கக்கூஸில் கறந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு இதை கழுவிருக்கீங்க. ஐயோயோ என்ன ஒப்போது தெரியல. டே டே டேய் ஒரு மனசாச்சு வேணாமா, போங்கங்க இந்த ஒரு எஸ்கேப் கோஸை கக்கூஸில் கறந்த ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து இதை கழுவி கொடுத்துருக்கானுங்க. இந்த கேன்டீன் வேறு எத்தனை வருஷமாக அந்த இது உள்ள கடந்தது தெரில. அடா பாவீங்களா, ஈவிலனோட மூத்திரத்தெல்லாம் கை வச்சேனே, சீ 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 இதுக்காச்சும் மறக்காம. ஐயோயோ என்ன ஒப்போது தெரியல. டே டே டேய் ஒரு மனசாச்சு வேணாமா, போங்கங்க இந்த ஒரு எஸ்கேப் கோஸை கக்கூஸில் கடந்த ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து இதை கழுவி கொடுத்துருக்கானுங்க. இந்த கேன்டீன் வேறு எத்தனை வருஷமாக அந்த இது உள்ள கடந்தது தெரில. அடா பாவீங்களா, ஈவிலனோட மூத்திரத்தெல்லாம் கை வச்சேனே, சீ 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 இதுக்காச்சும் மறக்காம. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்ருவோம், திருப்பி சேர்த்துட்டு நண்பர்களே சீக்கிரம் ஆன் ஆன் ஆன். ஓகே ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை குடிச்சிருவோம், குடிச்சிட்டு எப்படியோ அப்படி ஓட வேண்டியது அலேக்கா. இந்த தடவை என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கேன்டீன் எடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பீஸ் நான் போனாடியே ஒரு காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஆ கரெக்டாக தாங்க போகிறேன் கரெக்டாக தாங்க போகிறேன். எவ்வளோ இருட்டாக வச்சிருக்கானுங்க பாருங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் அப்புறம் ஒரு ரைட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறணும்னா மாஸ்க் பீஸு கிடச்சிச்சு. ஷியோபா
இப்போ இந்த கேன்டீனை கீழே போட்டு இந்த மாஸ்க் பீஸ் எடுத்துருவோம். ஆனால் இந்த ஒரு மாஸ்க் பீஸு கோசம் பார்த்தீங்களா, அவள் கக்குசலாக கழுவி அந்த ப்ரஷ்ஷில் சுத்தம் பண்ணலாம் அவள் குடிக்க வச்சுட்டானுங்க நண்பர்களே. மறக்காம லைக் பண்ணிட்டு போட்டு பாருங்க. இப்போ இதை கொண்டு போய் அந்த பங்கரில் வச்சிட்டோம்னா மூணாவது மாஸ்க் பீஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈவெண்ட்டில் மூணு எஸ்கேப் போஸ்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணாச்சுங்க. இது இல்லாமல் ரெண்டு மாஸ்க் பீஸு ஒரு கொடூரமான டோருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வரணும். நீங்கள் நான் அந்த வீடியோஸ் பார்க்காம மேலே பிளேலிஸ்ட் ஐக்கனே தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாஸ்க் அந்த பங்கரில் வச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. எப்பா வெளியே கிளியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஈவல் அண்ட் கக்குசு கல் வந்து சொல்கிறாதீங்கப்பா மானமே போய்டும். ஸோ நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வரட்டா.